கட்டிடத்தினுடைய அமைப்பு பார்த்தீங்கனாக்கா ரொம்ப பளபளப்பு கொண்டதாகவும் எஃகுனுடைய ஒரு கோட்டையை போல ரொம்ப அருமையாக இருக்குங்க. அப்போ பெருமாளை கண்ணால் பார்த்ததா ஒரு சொல்லியிருக்காங்க. 10 மணிக்கு மேலே அந்த ஏரியாவை தாண்ட முடியாது. அலட்சியமாக பண்ணுறவங்களும் அது நிறைய பேர் காவு வாங்கியிருக்கு சார். அந்த சாமி அந்த சாமி வந்து அலட்சியமாக நினைக்கவே கூடாது. அந்த கார்னர்லேருந்து தான் இந்த ஃபுல் ஃபாரஸ்ட்டையும் வந்து வாட்ச் பண்ணுவாங்க. ரெகுலராக 2 சோல்ஜர்ஸ் வந்து அங்கே பயணிகளை வச்சு வாட்ச் பண்ணுவாங்க சார். நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் வந்து இங்கே வேண்டிட்டு போவாங்க சார். தொட்டியில் கட்டாங்க தாலிக்கே அந்த வீடெல்லாம் பார்த்துருப்பீங்க நிறைய கட்டிருப்பாங்க. அடுத்த வருஷம் இதே புரோட்டாசியில் அவங்க குழந்தை போது இடைக்கு இடைக்கு வந்து எல்லாமே காசு போடுவாங்க சார். இது வந்து சொன்னேன்னா பாதி திருவண்ணாமலையில் வரும் சார், பாதி வந்து வேலூர் டிஸ்ட்ரிக்டில் வரும். வேலூர் டிஸ்ட்ரிக்ட் மலை இறங்கினா வேலூர் டிஸ்ட்ரிக்ட். ஆமாம், கொஞ்சம் தூரம் நடந்துட்டு போயிட்டா சார் இந்த துப்பாக்கி சுடும் பயிற்சி நிலையம் இங்கே தான் இருக்குது சார். கமான் பட்டி இது பார்த்து கவர்மெண்ட் இது இங்கே தான் இருக்குது சார். இந்த மே சீசனில் வந்தீங்கன்னா ஈச்சம்பழம் காட்டு மாங்காய் அந்த மாதிரி சீசனில் வரும் சார். சுட்ட செங்கலை வச்சு அவங்க கட்டியிருக்காங்க பங்களாவை. செங்கலுடைய அமைப்பினுடைய பார்க்கும்போது ரொம்ப அற்புதமான ஒரு இதுவாக இருக்குங்க. சரியாக அதனுடைய அகலம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோன்னா 3 இன்ச் இருக்குங்க கரெக்டாக. ஒவ்வொரு செங்கலும் ஒரே அளவு கோலாக இருக்குங்க. ஒன்று கூட ஒரு துளி அளவு கூட வித்தியாசம் இல்லாத மாதிரி இருக்குங்க. கட்டிடத்தினுடைய அமைப்பு இருக்கு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப பளபளப்பு கொண்டதாகவும் எஃகுனுடைய ஒரு கோட்டையை போல ரொம்ப அருமையாக இருக்குங்க. சரி, இந்த இடம் வந்து செகண்ட் ஃப்ளோர். இது மேலே வந்து மரத்தால் இந்த ரூப் போட்டு ஓட்டு சிமெண்ட் அந்த ப்ரௌன் கலர் சிமெண்ட்டில் போட்டு மேலே ஒரு ஃப்ளோர் இருந்துச்சு. அப்புறம் அது 4 அடியில் வந்து பழசாக இடிஞ்சு வந்துச்சு. அப்புறம் அது உடச்சி நிறைய பேர் எடுத்து போயிட்டாங்க. இந்த ஓட்டை எடுத்துமே வீடு கட்டுறதுக்கு அதுக்கு நிறைய யூஸ் பண்ணிட்டாங்க. அந்த கார்னர்லேருந்து தான் இந்த ஃபுல் ஃபாரஸ்ட்டையும் வந்து வாட்ச் பண்ணுவாங்க. ரெகுலராக 2 சோல்ஜர்ஸ் வந்து அங்கே பயணிகளை வச்சு வாட்ச் பண்ணுவாங்க சார். எல்லாமே வந்து மேலே பொறுத்த வழி இருக்குங்களா? அதுக்கு எல்லாம் ஸ்டெப்பு எல்லாமே இருந்து சார். இப்போ ஸ்டெப்பு இல்லை, எல்லாமே உடஞ்சி போச்சு. மரத்தில் எல்லாமே தேக்குலேருந்து தேக்கு அந்த எல்லாம் உடச்சி எடுத்துட்டாங்க. அந்த தேக்கு மரத்தையும் உடச்சி எடுத்துட்டாங்க. அது வரைக்கும் அது எந்த மலைங்க என்ன மலைங்க அது? இது வந்து நம்ம அத்தியூர் கிராமத்தை சேர்ந்தது. பூசிமலை அத்தியூர் சேர்ந்த மலை ஃபாரஸ்ட் தான் சார் இது. நாங்கள் மலைக்கு போகிறது வழி இருக்குங்களா? வழி இருக்குது சார். அந்த மலையோட அற்புதங்கள்லாம் நிறைய நிறைஞ்சிருக்கு. மேலே வருஷத்தில் 365 நாளும் வர சுனைங்க. ஏழைப்பாறை சுனை இருக்குது, பூஞ்சுனைன்னு இருக்குது. பூஞ்சுனையோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா வந்து அந்த காலத்தில் பூ பறிக்குது, அந்த மலைக்கு தான் போவாங்களாம் சார். சுற்றி வந்து அலறி அந்த காலத்து பூக்கெல்லாம் நிறைய செடி, இப்போ வரைக்கும் அலறி செடிங்கெல்லாம் இருக்குது. சத்தக்கன்னிகள் இருக்க தலமாகவும் அந்த இடத்துல இருக்குது. அதுக்கு மேலே ஏழைப்பாறை சுனைன்னு வந்து அந்த கார்னர் உச்சி கார்னரில் இருக்குது சார். வருஷத்துக்கு 365 நாளும் அந்த சுனைகள் வந்து தண்ணி வரைஞ்சிட்டே இருக்கும். ஆழம் வந்து ஒரு 20 அடி 25 அடி, ஒரு 2 அடியில் இருக்குது. ஒரு சுனையோட வந்து ஆழம் எவ்வளோனே தெரியாத அளவுக்கு பள்ளத்தாக்கு இருக்குது. அது இந்த கீழே வந்து நிறைய கிணறுங்க. அந்த காலத்து இவங்க ஆங்கிலேயராக வெட்டப்பட்ட கிணறுங்க, குளங்க, ராஜா குளிக்கிற அந்த குளிர குளமும் இருக்குது. அப்புறம் இது கண்காணிச்சுட்டு இங்கே இது வந்து இப்போ வந்த மரம் சார். எல்லாமே தைல மரம் ஃபாரஸ்ட்லாம் இப்போ வந்தது. அதுக்கு முன்னாடி மா முந்திரி பலா மா எல்லாமே இருந்துச்சு. இங்கேருந்து ஆடு மாடு யாருனா வளர்ந்தாலும் இங்கேருந்து சோல்ஜர்ஸ் பார்த்துட்டு குதிரையில் போவாங்க சார். அங்கே ஒரு சென்டரில் வந்து வெள்ளக்கார மூடுன்னு ஒரு சின்ன ஒரு ரூம் மாதிரி கட்டி 2 சோல்ஜர்ஸ் இருந்திருந்தாங்க. எங்கள் தாத்தா சொல்லியிருக்கார் சோல்ஜர்ஸ் தங்குறதுக்காங்க. யாரும் உள்ளே வந்து எதுவும் பண்ணக்கூடாது, திருடக்கூடாது, ஆடு மாடு உள்ளே வரக்கூடாதுன்ட்டு அந்த காலத்தில் வந்து செக்யூரிட்டியாக தான் இருந்திருக்காங்க சார். 4 அடியில் இது போயிட்டு இது எல்லாமே இது உடச்சி எடுத்துட்டாங்க சார். இங்கே வந்து இது செகண்ட் ஃப்ளோர், இதுக்கு மேலே தான் அந்த பில்டிங் இருந்துச்சு. இப்போ அந்த ஃபாரஸ்ட் வந்து எப்படி சார் வந்த வர வாய் வைக்கும் தமிழ்நாடு சொல்லுவாங்க தெரியுங்களா? அது மாதிரி பசியோடு வந்தவருக்கு பசி ஆட்டுற காடு சார் அது. நீங்கள் பார்த்துடாத இப்போ நிறைய ஃபாரஸ்ட் ஃப்ரூட் இருக்குது. காட்டு மாங்காய், கம்பி பழம், இரும்பில் பழம், சாம்பல், அப்புறம் சூரப்பழம், இலந்த சின்ன இலந்த, பெரிய இலந்த, அது மாதிரி சொல்லிட்டே போகலாம். நிறைய பழ வகைகள் அந்த ஈச்சம்பழ வகையில் ஒரு 3 டைப் இருக்குது. கருப்பு, ப்ரௌனு, ஒயிட்டு, நம்ம வீட்டுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறது தெரியுங்களா பூந்தோடப்பு மாதிரி அந்த ஈச்சமரம் நிறைய இருக்குது சார். இதுலேருந்து இயர்லி 1 டைம் வந்து ஃபாரஸ்ட்டாக அலோவ் பண்ணி அந்த ஈச்சமரத்தோட தொடப்பம் பெருக்கிற தொடப்பம் மட்டும் கட் பண்ணி எடுத்து மட்டும் சேலம் தருமபுரி சைட்லேருந்து ஒரு 15-20 குடமும் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க சார். இது வந்து சொல்லுங்கன்னா பாதி திருவண்ணாமலையில் வரும் சார், பாதி வந்து வேலூர் டிஸ்ட்ரிக்டில் வரும். வேலூர் டிஸ்ட்ரிக்ட் மலை இறங்கினா வேலூர் டிஸ்ட்ரிக்ட். ஆமாம், இதே திருவண்ணாமலையோட லாஸ்ட் கார்னர் சார். நீங்கள் கூகுள் மேப்லேயே பார்த்தாலும் பாதி தான் காமிங்க சார். இதில் இது வந்து ஜவாது மலையோட ஸ்டார்டிங்கு தான் சொல்லலாம் சார். இதுலேருந்து கண்டினியூவாக மலை தான் சார். ஃபுல்லாமே வேலூர் நம்ம அடுக்க மாதிரி இருக்குல்ல கண்டினியூ மலை தான் சார். நடுவில் கமான்பட்டைன்னு ஒரு ஊர் வரும் சார். ஆமாம், கம்மாவூர்மரனாக கலம்புரான் கோட்டை வருதா தானே? ஆமாம் சார், கம்மான்பட்டை ராணுவப்பட்டைன்னு மாற்றிட்டாங்க சார். அதான் கலம்புரான் கோட்டைன்னு வருது. ஆமாங்க சார், அது கூட ஒரு கோட்டை நல்லா ஹிஸ்டாரிக்கலுடைய எக்ஸாம்பிள். அந்த பாரஸ் இது
கொஞ்ச தூரம் நடந்துட்டு போயிட்டா சார் இந்த துப்பாக்கி சுடும் பயிற்சி நிலையம் இங்கே தான் இருக்கு சார். கம்மான்பட்டி இது பார்த்து கவர்மெண்ட் இது இங்கே தான் இருக்கு சார். உள்ளாமே இந்த நவம்பர் டிசம்பர்ல வந்து மழை சீசன்ல இந்த பாரஸ் வந்து பசுமையா இருக்கு சார். நிறைய நீர் வச்சு ஊட்டுருங்க. மேல இந்த கவர்மெண்ட் அங்க சின்ன சின்ன டேம் சார், 10 அடி டேம்லாம் இருக்கு. குளிக்கிறதுக்கு எல்லாமே நல்ல சுத்தி பார்க்கறதுக்கு வெளியே வந்து இங்கிருந்து இந்த மலை பகுதிகளில் போய் சுத்தி பார்க்கறதுக்கு குளங்கள்லாம் பார்க்கறதுக்கு அனுமதி உண்டுங்களா? அனுமதி உண்டு சார். ஆனா வந்து நம்ம எதுவும் மரங்களை வெட்டக்கூடாது, மிருங்களை எதுவும் புடி பறவைங்களை பிடிக்க கூடாது, மற்றபடி அனிமல்ஸ் எதுவும் இல்லைங்க சார். வழி இருக்கா? வழி இருக்கா? வழியெல்லாம் இருக்கு சார். வழியெல்லாம் இருக்குங்களா? இப்போ ரெகுலராக பசு காளமாடு ஆடுங்களை வந்து மேய்ச்சிட்டு அனுமதி கொடுத்துருக்காங்க சார். நீங்கள் 365 நாள் அங்கே பழம் இருக்குங்களா? 365 நாள் பழம் விளையக்கூடிய சூழ்நிலை அங்கே இருக்குங்களா? ஆமாம் இருக்குங்க சார். அதனால வந்து இந்த பழம் எல்லாமே ரொட்டேஷனில் வரும் சார். இப்போ இந்த சீசனில் வந்து காட்டு மாங்கான இருக்குது சார், அது நல்லா புளி போய் திராட்சமாக இருக்குது சார். ஃபஸ்ட்டு அதுக்கு போய் இப்போ புரட்டாசி மாதத்தில் வந்தீங்கன்னா கம்பி பழம் இருக்குது சார். அது மாதிரி ஈச்சமாக ஒரு சீசன் இருக்குது சார். நாகப்பழம் ஒரு சீசன் வரும் சார். காட்டு கொய்யாக்காய் இருக்குது சார். நிறைய வெரைட்டி வந்து அந்தந்த மந்த் ஒன் டூ மந்த் கேப்பில் இப்போ இரும்புலி பழம்னு ஒரு இரும்புலி கலா சாம்பல் அந்த குருவி பழம்ன்ற வந்து ஒரு சீசனில் வரும் சார். புரட்டாசி மாத சீசனில் வரும் சார். இந்த மே சீசனில் வந்தீங்கன்னா ஈச்சம்பழம் காட்டு மாங்காய் அந்த மாதிரி சீசனில் வரும் சார். அந்த ஒரு த்ரீ மந்த் பேக்கப் பண்ணி அந்தந்த ஃப்ரூட் அந்தந்த ஏரியாவுக்கு போயிட்டுருக்கு சார். அங்கே ஏதாவது பறவை இனங்கள் எல்லாம் இருக்குங்களாங்க? இல்லைங்க சார். இப்போ சமீபமாக கொஞ்சம் மயிலெலாம் இருக்குங்க சார். இப்போது ஒரு சில மான் இருக்குதா வந்து நாங்கள் பார்க்கலங்க சார். நான் இருக்குது கன்ஃபார்மு. ஒரு ஊரால்லாம் பார்த்துருக்காங்க. மயில் வந்து நாங்களே பார்த்துருக்கோம். வயல்வெளிக்கெலாம் வருது, அது இது பண்ணுறதுலையும் காட்டு பண்ணிங்க அதிகமாக இருக்குது சார். வயல்வெளிக்கு முக்கால்வாசி இந்த ஏரியா நாசம் பண்ணுறதே அந்த காட்டு பண்ணிங்க தான். அது கவர்மெண்ட் நிறைய மனு கொடுத்தோம், அது நம்ம எதுவும் பண்ண முடியல. அது மற்றபடி முயலுங்க, உடம்பு முல்லைப்பன்றி உடம்பு கறி சாப்பிட்டாக்கா நல்லா இரும்பு மாதிரி ஒரு உறுதியான ஒரு அது பழமொழி சார். பழமொழிக்கு இருக்கிற மாதிரி நாடு இப்போ இல்லைங்க சார். நம்ம உடம்பும் அது மாதிரி இல்லைங்க சார். அந்த காலத்து இந்த அரிசியும் போயிடுச்சு, இந்த அந்த காலத்து மனுஷனும் போயிட்டாங்க சார். இப்போ வந்து நம்ம வெள்ளை கோழி மாதிரி தான் சார் நம்ம இருக்கிறோம். சாப்பிட்றோம், கொஞ்ச நாள் இருக்கும். அந்த காலத்தில் சாப்பிட்டாங்க, 100, 120, 110 வருஷம் இருக்கிறவங்க நம்ம ஊரில் இருந்தாங்க, இறந்துட்டாங்க. இப்போலாம் அந்த 60-60 வயசு தாண்டத்தே வந்து நெல் அப்போ 6 மாதத்தில் வந்துச்சு சார். அதனால் நம்ம 60-70 வயசுக்கு வளர்ந்தோம். இப்போ வெறும் 100 நாளில் விளைய வைக்கிறோம். நம்ம 40 நாள் அதுதான் சார். நம்ம இனத்தை அழிக்கிறது நம்ம தான் சார் உருவாக்குறோம், யாருமே உருவாக்கலைங்க. அந்த வரும்போது ஒரு பெருமாள் கோயில் பார்த்தங்க, அது ரொம்ப கோயிலுடைய ஒரு சிறப்பு கொஞ்சம் சொல்லுங்க. சக்தி வாய்ந்த கோயில், ரொம்ப பேர் வந்து அங்கே கும்பிட்டு போகிறாங்க. அந்த வருஷத்தில் இயர்லி ஒன் டைம் தான் சார் அங்கே ஃபேமஸ் இருக்கும். ஆயிரக்கணக்கான மக்கள் வருவாங்க. அன்னைக்கு மட்டும் ஏகப்பட்ட அது எந்த நாளுங்க? அது புரட்டாசி மாதம் 3வது சனிக்கிழமை சார். அன்னதானம் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நடக்கும் சார். ஆயிரக்கணக்கு பார்த்தா ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில் சார். பெருமாள், முனீஸ்வரன், கன்னிகை அம்மன், காளியம்மன் எல்லாமே அங்கே இருக்குது சார். அந்த காலத்தில் பெருமாளை கண்ணால் பார்த்ததா ஒரு சொல்லியிருக்காங்க. 10 மணிக்கு மேலே அந்த ஏரியாவை தாண்ட முடியாது. ஆள் சாமி கூப்பிட்ற மாதிரி இருக்கும். ஒரு அந்த காலத்தில் வந்து ஒரு டவுன் பஸ் போயிட்டு இருந்தார் சார். இப்போ அந்த பஸ்ஸே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. திடீர்னு ஒரு மனுஷன் ஏறுவாருங்களாம். அந்த டிக்கெட் கேட்டால் எங்கிட்டே டிக்கெட் கேட்குறான்ட்டு திடீர்னு காணாமல் போயிடுறாங்க. அதனாலே அந்த டிரைவரும் அப்போவே அந்த ரூட்டில் இந்த பஸ்ஸை கேன்சலே பண்ணிட்டாங்க சார். இது ஃபுல் ஃபாரஸ்டில் இருக்குது சார், அது கோவில் கட்ட முடியாது. ஆனால் ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில் சார். அதுக்கு நீங்கள் இந்த புரட்டாசி மாதம் சனிக்கிழமை வந்தீங்கன்னா அதுக்கு நீங்களே சாச்சி. நீங்கள் எங்கேருந்து அவ்வளோ வருவாங்க, இங்கே டிராஃபிக்கே ஆகிடும். அவ்வளோ பேர் வருவாங்க வெளியூர்லேருந்து, வெளி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து. நேற்றுக்கு நீங்கள் வேண்டியது நடத்தக்கூடிய சாமி இந்த அகலப்பாறை சாமி சார். அது பக்கத்தில் முனீஸ்வரர் இருக்குது சார், கன்னிகிழமை இருக்குது சார். அதை தாண்டி போகிறோம். நீங்கள் நீங்கள் இறங்கி ஏற்றுக்கோங்க சார். மனசில் நினச்சிட்டு போயிட்டால் நீங்கள் இந்த ஃபாரஸ்ட்டில் நீங்கள் சேஃப்டியாக போகலாம் சார். அது மாதிரி வைப்பாரி எந்த பிரச்சனையும். நாங்கள் வரும்போது கூட அங்கே அந்த இடத்துல இருந்து அவருடைய வணங்கிட்டு தான் வந்தாங்க. சத்திய வாய்ந்த சாமி சார் அது. நீங்கள் நினச்சது நினைத்துக்கோ. நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் வந்து இங்கே வேண்டிட்டு போவாங்க சார். தொட்டியில் கட்டாங்க, தாலிக்கை அந்த வீடெல்லாம் பார்த்துருப்பீங்க நிறைய கட்டிருப்பாங்க. அடுத்த வருஷம் இதே புரட்டாசியில் அவங்க குழந்தை போது இடைக்கு இடைக்கு வந்து எல்லாமே காசு போடுவாங்க சார். ரொம்ப ஃபேமஸாக இருந்து இந்த புரட்டாசி மாதம் ஒரு சனிக்கிழமை மட்டும்தான் அங்கே வந்து நீங்கள் அளவில்லாத கூட்டத்தை பார்க்கலாம். அவ்வளோ உண்மையான அந்த பத்தி வச்சு அந்த சாமி நினைக்கிறவங்க கை வரது இல்லைங்க சார். சாமி அலட்சியமாக பண்ணுறவங்களும் அது நிறைய பேர் காவு வாங்கியிருக்கு சார். அந்த சாமி அந்த சாமி வந்து அலட்சியமாக நினைக்கவே கூடாது, அவ்வளோ சத்திய வாய்ந்த சாமி. அதே போல் அங்கே இருக்கிற பெருமாள் கோயில் இல்லாத இந்த புதுப்பாளையத்தில் ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்குல்லாமா சார், அவரோட வணங்கிட்டு தான் அவங்க பேச்சு கொடுத்த கோயில் சார். அது ரொம்ப பவர்ஃபுல்லாக சார். அது வந்து இப்போ பொங்கல் கழிச்சு மூணாவது நாள் அங்கே இருக்கு சார். அது ரொம்ப பவர்ஃபுல்லாக. நீங்கள் சொல்கிறது ஊமுக்கு பேச்சு கொடுத்த உத்தமராயன் கோயில். எங்களுடைய தமிழ் இன்ஃபினிட்டி யூடியூப்னுடைய சேனலுக்கு நீங்கள் இவ்வளோ நேரம் எங்களுக்கோசம் நேரம் ஒதுக்கிட்டு எங்களுக்கு சிறப்பான முறையில் எங்களுக்கு பேட்டி எழுத சந்தோஷ்குமார் அவர்களுக்கு தமிழ் இன்ஃபினிட்டி சார்பாக உங்களுக்கு வணக்கத்தை தெரிவிக்கிறேன் சார். நன்றி. இது எனக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணல சார். எங்களுடைய
பாரம்பரியத்தை காக்கிறது உங்க முதலமைச்சரையாக்க வேண்டிக்கிறேன். இந்த இடத்த மட்டும் கொஞ்சம் காப்பாற்றி தொழில் துறையில் சேர்த்து இந்த இடத்த கொஞ்சம் சீரமைச்சு பழைய மாதிரி சுற்றுலாத்தலமாக மாற்றினீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது சார். வருங்கால சந்ததிகளுக்காக இப்படி ஒரு பில்டிங்கு கல்ச்சரு இந்த மாதிரிலாம் கட்டியிருக்காங்க. இந்த இடத்துல நம்ம ஒரு இந்த மாதிரி கோட்டை இருந்திருக்கு, கண்ணாடி மாளிகைன்னு ஒரு பேலஸ் இருந்திருக்குன்ட்டு காப்பாற்றி கொடுக்க முதலமைச்சர் ஐயாக்கு மிக பணியோடு நிச்சயமாக எங்களுடைய யூடியூப் சேனலாக இதுக்கு அவருடைய முதல்வர் பார்வை கொண்டு சொல்கிறேங்க.